புக்குக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சப்கான்ஷியஸ் பிரெயினை பற்றி டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து புக்கை அவுட்லைனாக பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சின்ன புக்காக தெரியும். ஆக்சுவலாக சப்கான்ஷியஸ் பிரெயினை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், அதில் என்ன இருக்க போகுது, ஜஸ்ட் ஒரு பிரெயின் இருக்குது, அந்த பிரெயின்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அது நம்ம சொல்கிறது நினைக்கிறது நடக்கும் சொல்லிட்டு ஒரு அவுட்லைனாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வேர்டை பார்த்தா, அந்த பவர் ஆஃப் தி சப்கான்ஷியஸ் பிரெயின். பட் ஆனால் அது தாண்டி நம்ம லைஃப்பில் வந்து என்னென்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஈஸியான எக்ஸசைஸ்னால் நம்ம பாடி ஃபிட்டா வச்சுருந்தா எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை நம்ம பாடி வந்து நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். பட் ஆனால் நம்ம எல்லாமே ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம பண்ணாம போயிடுவோம். ஸோ அது எந்தெந்த பாயிண்ட்ல பண்றோம் பண்ணும்போது நம்ம ஒரு வாட்டி ஒரு இடத்துல ரீசன் சொல்ல ஆரம்பிச்சிருவோம், எனக்கு இந்த பிரச்சனை இருந்ததுனால நான் இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புக்ல என்ன சொல்லியிருப்போம், ஆத்தர் வந்து நிறைய பேர்கிட்ட கலெக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த ஆத்தர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. ஸோ நிறைய இடத்துல ஒரு ஸ்பீச் கொடுக்கறது வந்து மக்கள்கிட்ட இருந்த மாற்றத்தை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அந்த கலெக்ட் பண்ண எல்லாத்தையுமே சேர்ந்து தான் வந்து ஒரு புக்கை எழுதியிருக்காரு. ஆக்சுவலா இந்த ஆத்தரை பத்தி யாரா கேள்விப்பட்டிருக்கீங்க, ஜோசப் மர்ஃபி? இவரை பத்தி வந்து ஜஸ்ட் என்னன்னா, இவர் வந்து இந்தியால இல்ல கலிபோர்னியால வந்து இறந்தாரு ஆக்சுவலா. ஸோ இவர் வந்து இங்க பிறந்தாருன்னு அயர்லாண்ட்ல பிறந்தாரு. பட் ஆனா இந்தியால வந்து அவர் என்ன கற்றுக்கிட்டாரு, என்ன ரிசர்ச் பண்ணாருன்னா, இந்துவோட மித்தாலஜி அந்த மித்த பத்தி இருக்க இந்து ரிலிஜியத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலா எடுத்து போனாரு. அதே இது ஒரு பாயிண்ட்ல வந்து ப்ரேயர்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர்ல நடுவில் இன்க்ளூட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் எழுதின எல்லா புக்ஸுமே பாத்தீங்கன்னா வந்து சைக்காலஜிக்கல் ரிலேட்டட் புக்ஸ், பிலீவ் இன் யுவர் செல்ஃப், அதுக்கப்புறமேட்டு வந்து ஹவு டு யூஸ் யுவர் ஹீலிங் பவர், இதுல எல்லாத்தையும் அந்த அதோட இன்ட் மட்டும் இந்த புக்ல கொடுத்திருப்பாரு. ஆனா அதுல இருக்க ஒன்னொன்றுத்தையும் ரொம்ப டீட்டெயிலா ஒரு ஒரு புக்லையும் கொடுத்திருப்பாரு. அது மிராக்கிள் ஆஃப் யுவர் மைண்ட், நம்ம மைண்ட்ல என்னென்ன மிராக்கிள் நடக்குது சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபேமஸான புக்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ இவர் இந்த புக்ல வந்து ஒரு என்னென்ன மாதிரி ஆரம்பிக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி ஆரம்பிப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து ஒரு சோம்பேறியா இருக்கவங்க எப்படி வந்து இது கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு, அவங்க எப்படி வந்து ஒரு பிரெயினை கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு, அவங்க எப்படி நம்ப வச்சு அவங்கள கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிகல்ச்சர்ல ஒரு நடந்த ஒரு இதை அவர் எக்ஸாம்பிளா எடுத்துப்பாரு. ஒரு அக்ரிகல்ச்சர் பண்றவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கும், நம்ம பசங்க வந்து எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே இருந்து இருந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து லைஃப்பை வந்து நிறைய நோய்கள் வந்து அவரால் வாழ முடியல. ஸோ ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வந்து அவர் இறந்துருவார்னு அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. யோசிச்சு இருப்பது இந்த இவரோட ஸ்பீச்சை நிறைய இடத்துல கேட்டிருக்காரு. ஸோ கேட்ட போது அவர் இந்த புக்ல நம்ம நிறைய கத்துக்கிட்டோமே, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு அதுல இருக்க ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துக்கிறாரு. இது எல்லாமே வந்து அவர் ஆத்தர் வந்து எங்க கலெக்ட் பண்ணாருன்னா, அவர் பசங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணது, பசங்க வந்து மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கலெக்ட் பண்ணாங்க. அது எல்லாத்தையுமே இந்த புக்ல அவர் சேர்த்திருந்தார். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவரோட இடத்துல வந்து இந்த இடத்துல நிறைய புதையல் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த புதையில தேடி நீங்க போய் இந்த இடத்துல போய் புதையல் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இறந்துட்டாரு அவங்க அந்த. ஸோ அந்த பசங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துல மண்ணை தோண்டி தோண்டி புதையல் தேட ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த தனியத்தை தோண்டி தோண்டி இது பண்றத பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க அந்த மண்ணை வந்து நல்லா பதம் பார்த்துட்டீங்க, ஸோ வந்து நீங்க ஏதாச்சும் வந்து கல்டிவேட் பண்ணிட்டு நீங்க அதை இதை பண்ணலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அந்த பசங்க யாருமே ஒத்துக்கல, இன்னும் மண்ணை வந்து நிறைய தோண்டி தோண்டி அந்த மண்ணை இது பண்ணிட்டே இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் சொல்ற மாதிரி வேற வேற மாதிரி தோண்டிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி ஏதாச்சும் இருக்கா சொல்லிட்டு நிறைய இது பண்றதா பண்ணிட்டே இருந்தாங்க. தண்ணி ஊத்த ஊத்த அதை உப்பிட்டு அங்க அடியில் ஏதாவது இருக்கான்னு தெரிய வரும் சொல்லிட்டு அதை நிறைய பண்ணிட்டே இருந்தாங்க. பட் ஆனா எதுவுமே நடக்கல. ஒரு வருஷம் போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி அவங்க சொன்ன மாதிரி நம்ம அப்பா ஏதாவது பொய்யா சொல்லிட்டா போல சொல்லிட்டு இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சரி மற்ற ஊர் மக்கள்லாம் சொல்ற மாதிரி சரி நம்ம விவசாயம் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல விவசாயம் பண்ணாங்க. அதுல நிறைய லாபம் கிடைச்சது. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம அப்பா சொன்ன விதம் வந்து புதையன்னு சொல்லிட்டு நம்மள தூண்டி விட்டு நம்மள வந்து சோம்பேறியத்துல இருந்து விவசாயம் பண்ண வைக்கணும் சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஸோ இதுல வந்து ஆத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ற ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு விஷயம் வந்து நம்ம ஹேபிட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது, நம்ம ஒரு விஷயத்த மாறிட்டு நம்ம மைண்டை செட் பண்ணிட்டு நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது, மோட்டிவேஷன் தேவைப்படுது சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ல நின்றுடுவோம். ஸோ இது என்னன்னா வந்து, ஒன்னு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன், வெளியில இருந்து நம்ம மோட்டிவேஷன் கிடைச்சாகணும், இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்மளே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இந்த மோட்டிவேஷன் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி புதையில இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு மோட்டிவேஷனும் இல்லை ஏதோ ஒன்று இதை தேக்கணும்னு நம்ம போறோம். ஸோ அந்த மோட்டிவேஷன்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட ஜேர்னி மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல ஆரம்பிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, எப்படி வந்து நம்ம வந்து பிலீவ் பண்றோம் சொல்லிட்டு ஒரு யானையை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு. ஒரு யானையை வந்து கோவில்ல வந்து சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கிலியை வச்சு கட்டியிருப்பாங்க. இந்த சின்ன சங்கிலி அந்த யானையால உடைக்க முடியும் ஃபியூச்சர்ல, இப்ப இருக்க அந்த யானை வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த யானையால ஈஸியா உடைக்க முடியும்.
பட் அது சின்ன வயசுல இருக்கும்போது அந்த யானைக்கு வந்து எதுவுமே பவர் எதுவுமே இருக்காதனால அந்த யானை ட்ரை பண்ணிருக்கும். சின்ன வயசுல ரொம்ப நாள் ட்ரை பண்ணிருக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள்ல வருஷ கணக்கா ட்ரை பண்ணிருக்கும். பட் ஆனா அப்ப அந்த சங்கிலி அதால உடைக்க முடியாது. பட் ஆனா அது ஒரு பீரியட்க்கு அப்புறம் அது உடைக்கிறதுக்கு அளவுக்கு தெம்பு இருந்திருக்கும். பட் ஆனா அது ஒரு மைண்ட் செட் வெட்டி இருந்திருக்கும்னா நம்ம இத்தனை நாள் ட்ரை பண்ணோம், சோ அதனால இப்ப நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு அது வந்து கிவ் அப் பண்ணிடும். ஸோ அது ஆத்தர் அதான் சொல்றாரு, லைஃப்ல நம்ம வந்து நிறைய வாட்டி முன்னாடி ட்ரை பண்ணிருக்கோம், அதை வந்து நம்ம இப்போ கிவ் அப் பண்ணிடுறோம் சொல்லிட்டு அந்த ஆத்தர் மெயினா இந்த ரெண்டு விஷயத்த சொல்லிதான் இந்த கதை ஆரம்பிப்பாரு இந்த புக்கோட இதுல. நான் எதாவது வேகமா போறேன்னா ஏதாச்சும் என் வாய்ஸ் ஏதாவது கேட்கலையா? கிளியரா கேக்குது, நான் கன்ஃபார்ம் பண்ணுங்கண்ணா. இந்த புக்ல ஆக்சுவலா ஒரு 10 விஷயத்தை பத்தி பேசுவாங்க. ஸோ என்னென்ன 10 விஷயம்னா வந்து மிராக்கிள் வந்து எப்படி நடக்குது, ஸோ ஒரு மென்னோட லைஃப்லயும் உமனோட லைஃப்லயும் மிராக்கிள்ஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க நிறைய குவஸ்டின்ஸ் இருக்கும், ஏன் சில பேர் வந்து சந்தோஷமா இருக்காங்க, ஏன் சில பேர் வந்து சோகமா இருக்காங்க, ஏன் சில பேருக்கு மட்டும் ஃபியர் இருக்கு, ஏன் சில பேருக்கு மட்டும் நம்பிக்கை இருக்கு, ஏன் சில பேர் மட்டும் பணக்காரங்க இருக்காங்க, ஏன் சில பேர் ரொம்ப வந்து டெய்லி வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஏன் நிறைய பேர் சோம்பேறித்தனமா இருக்காங்க, ஏன் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில ரொம்ப வேகமா ஓடிட்டே இருக்காங்க, நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணாலும் ஏன் அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, அதுக்கப்புறம் சில பேருக்கு ஏன் பிறந்ததுன்னு ஜீனியஸா இருக்காங்க, ஏன் ஜீனியஸா இல்ல, சில பேர் ஏன் ரிலிஜனை நம்புறாங்க, சில பேர் ஏன் ரிலிஜன் நம்ப மாட்டாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி இதர இந்த குவஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இதுல அவர் எக்ஸாம்பிள் கொடுத்து ஆன்சர்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இதுல என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா இந்த புக்கை ஏன் எழுதுன்னா சொல்லிட்டு அந்த அர்த்தத்தையும் மெயினா சொல்லியிருப்பாரு ஒரு ஒரு ஸ்டோரியும். ஏன்னா இவர் ஒவ்வொருத்தரையும் கலெக்ட் பண்ணி எழுதுனால இதுனால வந்து மக்களுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு அந்த ரீசனையும் சொல்லியிருப்பாரு ஒரு வித ஜஸ்டிபிகேஷன்லயும். அதுக்கப்புறம் இந்த ஆத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பாரு, ஏன்னா அந்த ஆத்தருக்கு வந்து ஆக்சுவலா அந்த ஆத்தர் வந்து கேன்சர் உண்மையா அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த கேன்சர் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அவரால் கேன்சரை வந்து கியூர் பண்ண முடியாது ஒரு பாயிண்ட்ல சொன்னதுக்கு அப்புறம் அவர் சர்டன் பீரியட் வரைக்கும் அவர் நிறைய புக்ஸ் எழுதினாரு. அந்த எழுதும் போது அவரோட பிலீஃப்ல கேன்சர் வந்து ஓரளவுக்கு கியூர் ஆச்சு, ஆனா ஃபுல்லா கியூர் ஆகல. பட் ஆனா அவர் வந்து இருந்த டாக்டர் சொன்ன ஏஜ் தாண்டி ரொம்ப நாளைக்கு அவர் வாழ்ந்தார், அது சந்தோஷமா வாழ்ந்தாரு அதையும் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ப்ரேயர் நம்ம எல்லாமே பார்க்கறது வந்து ஏதோ கோவில்ல போயிட்டு ப்ரேயர் பண்றதோ ஏதோ இடத்துக்கு போயிட்டு ப்ரேயர் பண்றதோ, ஆனா அது ப்ரேயரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இங்க சொல்லியிருப்பாரு அப்படி மாதிரி எக்ஸாம்பிள் மூலயமா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்க யூனிக் ஃபியூச்சரை எப்படி கண்டுபிடிக்குது, நம்மளுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு தன்மை இருக்கும், அந்த தன்மையை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி வாழ்க்கையில எப்படி போகுதுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் எப்படி ப்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு அதை டீட்டெயில் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி பிலீவ் பண்ணணும், லா ஆஃப் பிலீஃப் வந்து யூனிவர்ஸோட எப்படி கனெக்ட் ஆகுது, லைஃபோட எப்படி கனெக்ட் ஆகும் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆசையை வந்து எப்படி ப்ரேயரா கொண்டு போகுதுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் மனுஷங்களோட காமன் மைண்ட் செட் எப்படி வேலை செய்யுது, அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணி சப்கான்சியஸ் பிரெயின்ல கொண்டு போகும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுல வந்து அவரு இந்த 10 டேர்ம்ஸ் இந்த 10 கேள்விக்கும் பதில் சொல்லியிருப்பாரு. இப்ப நான் சொன்ன இது எல்லாத்தையுமே இதை வந்து 22 சாப்டர் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு அப்புறம் என்ன சொல்லியிருப்பாரோ கான்சியஸ் பிரெயின் சப்கான்சியஸ் பிரெயின் சொல்லி ரெண்டா பிரிச்சிருப்பாரு. ரெண்டு மூலரம் கிடையாது, ஒரே மூலரம். பட் ஆனால் வந்து பிரெயினை எப்படி பிரிச்சிருப்பாரா, கான்சியஸ் பிரெயின் சப்கான்சியஸ் பிரெயின் சொல்லி. ஸோ கான்சியஸ் பிரெயின் தான் ஒண்ணுமே இல்லை, நீங்க எது சொன்னாலும் வந்து அது வந்து ஒரு நெகட்டிவோ இல்லை கரெக்டோ உங்களோட முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம லைஃப்ல நம்ம நடந்திருக்கும் அதை வந்து உங்க கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஸோ அது வந்து கான்சியஸ் பிரெயின். சப்கான்சியஸ் பிரெயின் தான் நீங்க எதுவுமே யோசிக்காது, அந்த கான்சியஸ் பிரெயின் எது அலோவ் பண்ணுதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு ஏத்துக்கும் அந்த சப்கான்சியஸ் பிரெயின். ஸோ அதனாலதான் வந்து நிறைய பேர் வந்து சப்கான்சியஸ் பிரெயினை ட்ரெயின் பண்றதுக்காக ஒரு ஹேபிட் கொண்டு போவாங்க. ஸோ அந்த இதை எப்படி கொண்டு போகுதுன்னா இந்த டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. ஒரு ஒரு எக்ஸாம்பிள் அப்படி நான் ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா, ஒரு ரியல் லைஃப்ல வந்து ஒருத்தவங்க வந்து ஆசைப்படுவாங்க ஒரு காஸ்ட்லி பேக் ஆக்சுவலா ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த பேக் பிடிச்சிருக்கும், அவங்களால வாங்க முடியாது. பட் ஆனா இந்த ஆத்தரோட ஸ்பீச் நிறைய இடத்துல கேட்டு கேட்டு அந்த பேக் எனக்கு வேணும்னு நினைப்பாங்க. வேணும்னு எப்படி நினைப்பாங்கன்னா அவங்களுக்குள்ள டெய்லி சொல்லிப்பாங்க எனக்கு அந்த பேக் வேணும், எனக்கு அந்த பேக் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அது வேணும் வேணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது எப்படின்னா மேரேஜ் அன்னைக்கு அவங்களோட அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த அதே மாதிரி பேகை கிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து ஆத்தருக்கு அவங்க திருப்பி சொல்லுவாங்க உங்களோட இதை நான் ஃபாலோ பண்ணதால எனக்கு நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அது எப்படி ஃபாலோ பண்ணான்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து பின்னாடி டீட்டெயிலாக சொல்லுவார். இந்த சப்கான்சியஸ் பிரெயின் கரெக்டா எக்ஸாம்பிள் எது சொல்றோம்னா நம்ம இப்ப ப்ரீத் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்ப ப்ரீத் பண்ற ஆக்டிவிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம கான்சியஸா ப்ரீத் பண்றது இல்லை. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த மாதிரி நம்ம ரெகுலர் ஃபர்ஸ்ட் இருந்து பீச் எப்படியா பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சு எல்லாமே சப்கான்சியஸ் பிரெயின். ஸோ அது மாதிரி நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து சப்கான்சியஸ் பிரெயின்ல ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ சப்கான்சியஸ் பிரெயின்ல ட்ரெயின் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா
நீங்க நிறைய வந்து எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம்னா அது கம்மி எனர்ஜி மட்டும் தேவைப்படும், அதே மாதிரி வந்து அது ஹேபிட்டாவும் மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆத்தர் வந்து நிறைய விஷயத்த சொல்லுவார், நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றதோ நடக்குதோ இது எல்லாமே வந்து ஒரு ஹேபிட்டா கொண்டு வந்துட்டீங்கன்னா அது உங்க சப்கான்சியஸ் பெயின் வந்து உங்க பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லுவார். அந்த சப்கான்சியஸ் பெயின் மூலியமா தான் வந்து இந்த ஹிப்னாட்டிசம் டெக்னிக்கே அதான் பண்ணுவாங்க. இப்போ யாருக்கா வந்து ஒரு வலி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த வலிக்கு வந்து நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல என்ன பிசிக்ஸ் பயாலஜி ரிலேட்டட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கெமிக்கல் கலந்து ஒரு டேப்லெட்டா கொடுப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட் சாப்பிட்டோடனே நம்மளுக்கு சரியாயிடும்னு நம்ம நம்புறோம். ஸோ அது பயாலஜிக்கலா அவர் எப்படி ஆத்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த டேப்லெட்ல வந்து ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே உங்க பிரெயினுக்கு ஒரு சிக்னல்ஸ் அடக்கும். ஸோ சிக்னல்ஸ் அடக்கும் போது அந்த இடத்துல பெயின் இல்லை. ஸோ அது எல்லாமே சொல்லுவோம், இதான் வந்து பயாலஜிக்கலா ப்ரூவ் பண்ணது ஆத்தர் சொல்லியிருப்பார். பட் ஆனால் ரியாலிட்டியில வந்து எப்படி கியூர் ஆகுதுன்னா அது எப்படி வந்து நிறைய பேர் வந்து தியானத்தின் மூலியமா பண்றாங்க அது எல்லாத்தையுமே பண்றாங்கன்னு ஆத்தர் வந்து ஒரு எப்படி டீட்டெயில் சொல்லுவாருன்னா சப்கான்சியஸ் பிரெயின்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னு யார் யார் நம்புறாங்கோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே யோகா பண்ண கத்துப்பாங்க. யோகானா அவர் சொல்ற யோகா அது மாதிரியில நம்ம எப்போ வந்து கான்சியஸ் பிரெயின் எப்போ வேலை செய்யாதுன்னா நீங்க மார்னிங் காலையில எழுந்த உடனே பாத்தீங்கன்னா உங்க கான்சியஸ் பிரெயின் உடனே வேலை செய்யாது. இப்ப யாராவது உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு முன்னாடி டீ எடுத்து நிச்சு கொடுக்குறாங்க, டீ உங்க பக்கத்துல இருக்குன்ட்டு உங்க கான்சியஸ் பெயினுக்கு அது தெரியே தெரியாது. நம்ம அப்படியே வந்து கையை மூவ் பண்ணுவோம், அது டீ பட்டு டீ உங்க கையில பட்டதுக்கு அப்புறம் உங்க கான்சியஸே வரும். அவங்க டீ வச்சாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்க கான்சியஸ் வரும். ஆனா உங்க சப்கான்சியஸ் பெயின்ல அது இருந்தது, டீ வச்சாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. பட் ஆனா அந்த கான்சியஸ் பெயின்ல உங்களுக்கு அது இருக்காது. ஸோ அதனால மார்னிங் டைமும் நீங்க நைட் படுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்க கான்சியஸ் பெயின் வந்து டீ பட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கான்சியஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால என்ன சொல்லுவாருன்னா ஆத்தர் எல்லா எக்ஸாம்பிளுமே உங்களை ட்ரெயின் பண்றதுக்கு நம்ம ஏதோ ஒரு புது விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அது நீங்க மார்னிங் நீங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்த உடனே அதை நினைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த நினைச்சிட்டு படுக்கணும். ஏன்னா அந்த ரெண்டு டைம்ல உங்க கான்சியஸ் பிரெயின் வந்து கொஞ்சம் இன்ஆக்டிவா இருக்கும்னு சொல்லுவார். ஸோ அது நிறைய இடத்துல அந்த எல்லாருமே அந்த டெக்னிக்கா ஃபர்ஸ்ட் டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து அவர் இன்னும் எப்படி போனா என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாருன்னா சப்ஜெக்டிவ் பிரெயின் சொல்லுவாரு, அப்ஜெக்டிவ் பிரெயின் சொல்லுவார். ஸோ இந்த சப்ஜெக்டிவ் பிரெயின் தான் ஒண்ணுமே இல்லை, சப்கான்சியஸ் பிரெயின் தான் சொல்லுவாரு. ஸோ அதை வச்சு என்னென்ன பண்ண முடியும்னா நீங்க மற்றவங்களோட பீப்புள்ல வந்து பிரெயின் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இந்த டெலிபதி டெக்னிக் எல்லாமே வந்து இதுல பாசிபிள்னு சொல்லி ஆத்தர் சொல்லுவாரு. இது வந்து தியரியரா சொல்லுவாரு. பட் ஆனா வந்து இது ரியாலிட்டி நடக்கல. பட் ஆனா வந்து அவர் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுவாருன்னா இப்ப நீங்க ஏதோ ஒரு பாட்டை நீங்க பாடிட்டே இருப்பீங்க, இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணி இருக்கும், அந்த ஐடியா நீங்க மனசுக்குள்ளேயே நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க, இந்த ஐடியா சொல்லலாமா இந்த ஐடியா எப்படி இருக்கு. அதே டைம்ல அதே ஐடியாவை இன்னொரு பர்சன் வந்து திடீர்னு சொல்லுவாங்க. இது நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ரியாலிட்டி நிறைய நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இதுதான் சப்கான்சியஸ் பிரெயின் வந்து ஒரு ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தர் கிட்ட தாட்ஸ வந்து வேவ் லென்த் பாஸ் பண்ண முடியும் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் ஆத்தர் மெயினா சொல்ற ஒரு விஷயம் வந்து உங்களோட பிரெயின் சப்கான்சியஸ் பிரெயின் தான் வந்து உங்களுக்கு வலி இருக்குன்னு சிக்னல் அனுப்பி உங்ககிட்ட அந்த இடத்துல பெயின் இருக்கு, இல்ல நீங்க அந்த இடத்துல நீங்க அந்த கஷ்டப்படுறீங்க சொல்லிட்டு சப்கான்சியஸ் பெயின் தான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டே இருக்கு சிக்னல் மூலிமா. ஸோ அப்போ சப்கான்சியஸ் பெயின் அந்த வலி இருக்கு சொன்ன சப்கான்சியஸ் பெயினாலே அந்த பெயினை வந்து ஹீல் பண்ண முடியாதான்னு கேட்பார் ஆத்தர். ஸோ அவர் சொல்றதுன்னா அந்த பெயினை கிரியேட் பண்ணதே அந்த சப்கான்சியஸ் பெயின் தான். ஸோ சப்கான்சியஸ் பெயினாலே அந்த பெயினை வந்து ஹீல் பண்ண முடியும் சொல்லுவார். அது நிறைய எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாருன்னா இந்த கேன்சர், அவரோட கேன்சர் இதே வந்து அவர் வாழ முடியாது சொன்னதுக்கு அப்புறம், பட் ஆனா வந்து அவர் லைஃப்ல என்ன எடுத்துப்பாருன்னா நான் இன்னைக்கு என் லைஃப்ல கடைசி நாளா இருந்தா நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா வாழ்வேன்ட்டு ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அவர் வாழ ஆரம்பிச்சாரு. நான் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு என்னோட என் லைஃப் முடியுதுன்னா நான் இன்னைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ அது பண்ணும்போது அவருக்கு சொன்ன இது வந்து நான் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்வேன், காலைல எழுந்திரிச்சோன்னு நான் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்வேன், நெகட்டிவ் எதுவுமே எதுவுமே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. ஏன் நெகட்டிவ் இது எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாருன்னா நீங்க இப்ப நெகட்டிவா ஏதோ ஒன்று விஷயம் நடக்கும்னு சொன்னீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாம அதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவார். இதுக்கு வந்து ஒரு ஆத்தர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா இது ரியாலிட்டி ஒரு லைஃப்ல நடந்தது. அவர் அந்த ஆத்தர் கிட்ட அங்க திருப்பி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கு. ஸோ என் பொண்ணுக்கு வந்து என் உயிரை கொடுத்தாச்சு இல்லை என் கையை கொடுத்தாச்சு நான் வந்து என் பொண்ணு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி இருப்பேன் சொல்லுவாரு. ஆனா அவருக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்டா அவர் கையை மிஸ் பண்ணிட்டாரு, அவர் பொண்ணுக்கு வந்து உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்னா அது பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் ஒண்ணுது, மெடிசனோட ப்ராப்ளம் கியூர் ஆகி உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. பட் ஆனா அந்த பர்சன் வந்து பிலீவ் பண்ணது என்ன, நான் வந்து என் சப்கான்சியஸ் பெயின் இந்த விஷயத்த சொல்லிட்டே இருந்தேன். ஸோ அதான் என் கையை இறந்தும் என்னோட பொண்ணை நான் காப்பாத்திட்டு என் பொண்ணுக்கு நான் மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு பெரிய பிலீஃபை நம்ப ஆரம்பிச்சிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து கடைசியில் ஆத்தர் கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் ஆத்தர் சொன்னாரு இது வந்து ஒரு கோ இன்சிடென்டா, பட் ஆனா வந்து நீங்க ரொம்ப நம்புனீங்க, அதை நம்பின ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால நீங்க அதை ரொம்ப ஃபுல்லாவே நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க.
ஸோ அதனால நம்ம லைஃப்ல வந்து நீங்க நம்ம பாக்குற விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா சக்சஸோ அன்சக்சஸ்ஃபுல்லோ எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து நம்ம பாக்குற விதத்துல இருக்கு சொல்லிட்டு ஆத்தர் இதுல ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த புக் ஃபுல்லாவே சொல்லியிருப்பாரு. அது பண்றதுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்றோம்னா ஆத்தர் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லும் போது மெயினா சொல்ற எக்ஸாம்பிள் எல்லாருமே வந்து ஆசைப்படுவாங்க, எல்லாருமே வந்து பேஷன் இருக்கும், அந்த பேஷன் நோக்கி நிறைய பேர் போவாங்க. போகும்போது கொஞ்ச இடம்லயே வந்து ஒரு கிவ் அப் பண்ணிட்டு நான் தோத்ததுக்கான ரீசன்ஸ் நிறைய சொல்லுவாங்க, தவிர அந்த தோத்த ரீசனுக்கான சொல்யூஷன் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கு வந்து ஏதோ ஒரு நெகட்டிவா இருக்கு. நிறைய பேர் வந்து பேச முடியல, எனக்கு வந்து ஸ்பீக்கிங் நிறைய வரல, ஒரு ஆடிட்டோரியம் பேச முடியல, பட் ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஸ்பீக்கர் ஆகணும்னு நினைச்சேன், பட் ஆனால் அதுக்கான பேஷனுக்காக நான் ட்ரை பண்ண சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஆத்தர் கேட்க ஒரே பாயிண்ட் என்னன்னா நீங்க அதுக்காக என்ன பண்ணீங்க சொல்லும்போது நான் அதுக்காக நிறைய இடத்துல பேசினேன், எனக்கு இந்த சில விஷயங்கள் வரல, பட் ஆனா எந்தெந்த விஷயம் வரலையோ அதை நீங்க ட்ரை பண்ணீங்களா, அது வரும் வரும் டெய்லி நீங்க சொல்லி பாத்தீங்களா சொல்லிட்டு ஆத்தர் இந்த பாயிண்ட்ல கேட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த இதுல ஓகே எனக்கு வந்து இந்த விஷயம் நான் பேசுவேன், இந்த விஷயத்துக்கு அப்புறம் நான் பெட்டரா பண்ணுவேன் சொல்லுவாரு. இது வந்து நிறைய இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாருன்னா எக்ஸாம் எழுத போது வந்து நமக்கு எதுவுமே எக்ஸாம் எழுத போகும்போது நிறைய விஷயம் நம்ம படிச்சிருக்கோம், ஆனா எக்ஸாம் ஹால்ல போயிட்டு நிறைய விஷயம் மறந்துருவோம். அதுக்கு ஆத்தர் சொல்றது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் அந்த ஒரு டைம் லிமிட்ல நம்ம எழுதுறது பெட்டரா பண்ணணும் சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சர்ல நோக்கி பயந்துட்டே இருக்கிறனால நம்ம எதுவுமே பண்றது இல்லை. ஆனா நீங்க அந்த டைம்ல வந்து கொஞ்சமா யோசிச்சு எனக்கு இது ஞாபகம் வந்துடும், இந்த ரெண்டு மணி நேரத்துல மூணு நேரத்துல எப்படியா இந்த இதுக்கு நான் மறந்த ஒரு விஷயத்த நான் திருப்பி இங்க எழுதி முடிச்சிருவேன் சொல்லிட்டு நீங்க அங்க சொல்லும் போது உங்களுக்கு இருக்க அந்த பிரஷர் கம்மியாயிட்டு தெரிஞ்ச தெரியாமோ அது உங்களுக்கு ஞாபகம் வரும் சொல்லிட்டு இது வந்து சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கு ஆத்தர் சொல்ற ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன, நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணணும்னு வாரு, நம்ம ஏதோ ஒன்று ஆகணும்னு நினைக்கிறோம், ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஷுவலைஸ் பண்ணணும், நம்ம என்னவா ஆகணும் சொல்லிட்டு விஷுவலைஸ் பண்ண சொல்லுவோம். ஏன்னா இது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது ஒரு நம்ம வார்த்தையா கேட்கறதை விட நிறைய விஷுவலா பாக்குறது. ஸோ அதனால தான் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் நிறைய பேர் எழுதி வச்சிருப்பாங்க, அவங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்கோ அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கோ அந்த தான் வந்து நிறைய பெரிய பீப்புள்ஸா பாத்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல அவங்க பிடிச்ச ஒரு இமேஜ் ஒரு கோட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து எல்லாருமே வந்து இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிருக்காங்க, இந்த விஷுவலைஸ் பண்ணி வைக்கிறது. அடுத்தது என்னன்னா ஒரு மென்டல் மூவி ஒன்று கிரியேட் பண்ண சொல்றாரு. என்ன மாதிரி மூவினா நான் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு எங்கேயோ பேச போறேன், இல்ல ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஏதோ பண்ண போறேன்னா அதை பண்ற மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஃபீல் பண்ண சொல்றேன். எதுக்காக ஃபீல் பண்ண சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க போய் பேசும்போது அந்த பயம் இருக்காது, நம்ம அந்த விஷயத்த பண்ணும்போது ஏற்கனவே இந்த விஷயம் நம்ம பார்த்த மாதிரி இருக்கு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகும் சொல்லிட்டு எந்த ஆக்டிவிட்டியா இருந்தாலும் ஒரு மென்டல் மூவி மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இதை நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், ஸோ இதை நம்ம பெட்டரா பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதை சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேசஸ் கிரியேட் பண்ண சொல்றாரு. ஸோ எப்பயுமே வந்து எல்லாருமே எல்லா மனுஷங்க எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல டிமோட்டிவேட் ஆவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸஸ் நீங்க ரெடி பண்ண ஃபேஸஸ் படிக்கும்போது உங்களுக்கே உங்களுக்கு தெரியாம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது ரிலேட்டடா ஒரு ஃபேஸஸ் கிரியேட் பண்ண சொல்றாங்க ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் டெக்னிக்ஸ், ஸோ டெய்லி தூங்க போகும்போது நம்ம இது என்ன பண்ணணும் என்ன பண்ணல, ஸோ என்ன பண்றதுக்கு நம்ம நாளைக்கு என்ன பண்ணணும், ஸோ அதை பண்றதுக்கான நான் அதுக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு வந்து நான் சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறோன்னா இப்போ அலாரம் வைக்கிறோம்னா நம்ம வந்து அலாரத்தை நம்புறோம். ஒரு அலாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு ஒரு மொபைல் ஒரு சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டு கேட்டு நம்ம எழுந்திரிக்கிறோம். அது வந்து அந்த அலாரம் சவுண்டு நம்ம எழுந்திரிக்கிறது கிடையாது, ஏன்னா அந்த அலாரம் சவுண்ட் அடிச்சா நம்ம எழுந்திரிக்கும் சொல்லிட்டு அந்த பிலீஃபுல்லாக இருக்கு. ஏன்னா அதை விட பார்த்தீங்கன்னா நிறைய வெளியே சவுண்டு கேட்கும், மேபி பைக் போகலாம் கார் போகலாம் இல்லை எதுவும் போயிருக்கலாம், ஆனால் அந்த டைம்ல கூட நம்ம தூங்கிட்டு இருந்திருக்கும். ஏன்னா சில பேர் வெயில் அடிச்சுட்டு இருந்திருக்கும், கரண்ட் போயிருக்கும், வேர்த்து குட்டியிருக்கும், ஆனால் அப்படி இருந்து தூங்குவோம். பட் ஆனால் நம்ம நைட் தூங்கும்போது என்ன சொல்லிட்டு தூங்கியிருக்கோம்னா நம்ம சப்கான்சியஸ்ல இந்த அலாரம் அடிச்சா நம்ம ஏஞ்சிக்கணும்னு சொல்லுவோம். பட் ஆனால் ஏஞ்சிக்கணும் இல்லையோ, ஆனால் ஏஞ்சி அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம். ஆனால் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருந்தும் நம்ம அந்த அலாரத்தை மட்டும் ஏஞ்சி ஆஃப் பண்றோம்னா நைட்டு தூங்கு போகும்போது நம்ம இந்த அலாரம் அடிச்சா ஏஞ்சிக்கணும்னு சொல்றதுனால நம்ம தெரிஞ்ச தெரியாம அந்த அலாரத்தை ஆஃப் பண்றதுக்காக சேஞ்சிக்கிறோம். ஸோ அது மாதிரி நைட்டு தூங்க போகும்போது நீங்க நாளைக்கு என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுவே உங்க சப்கான்சியஸ் பிரெயினே உங்க எழுப்பி விட்டுரும். ஏன்னா சப்கான்சியஸ் பிரெயின்க்கு எப்பவுமே தூக்கம் எப்பவுமே வந்து 24 hours ஒர்க் பண்ணிட்டே இருக்கும், கான்சியஸ் பிரெயின்லாம் நீங்க ஆக்டிவா இருக்க வரைக்கும் ஆக்டிவா இருக்கும், பட் ஆனால் சப்கான்சியஸ் பிரெயின் எப்பவுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கும் சொல்லுவாங்க. ஸோ அந்த அஞ்சாவது விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு தேங்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு கோபப்படுவோம் இது பண்ண வைப்போம். ஸோ நீங்க டெய்லியுமே யாரோ ஒருத்தரை நீங்க தேங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த தேங்க் பண்ற பர்சனுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டடா வந்துடும். ஸோ அதனால வந்து நீங்க லைஃப்ல வந்து கோபமே பட மாட்டீங்க. ஸோ கோவப்படுறதுனால நிறைய நெகட்டிவ் தாட்ஸா வரும். ஸோ அதனால வந்து தேங்க் பண்ணுங்க, எல்லாரையுமே தேங்க் பண்ணுங்க சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு டேல யார் யார் நீங்க மீட் பண்றீங்களோ எல்லாரையுமே தேங்க் பண்ணுங்க சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இவங்க அஞ்சுமே வந்து ஒரு கொஞ்சம் பிசிக்கலா பிசிக்கல் ரிலேட்டடா பயாலஜி ரிலேட்டடா சொல்லுவாரு, நான் கடைசியில் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு, ஆக்சுவலா வந்து
ஒரு ஃபாரஸ்ட் மேன் ஒருத்தவங்க இருக்காங்க. நீங்க கூகுள போயிட்டு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு ஒருத்தர் இருப்பாரு, ஜாந்தபான்னு சொல்லிட்டு அசாம்ல பிறந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து ஏன் ஃபாரஸ்ட் மேனா இது சொல்றாருன்னா, அவருக்கு வந்து வந்து ஒரு இடத்த வந்து காடா மாத்தணும்ன்ற ஆசை சின்ன வயசுல. அவர் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டார், ஒரு இடத்துக்கு நடந்து போவாரு. அவரோட இடத்துக்கு போயிட்டு நடந்து போயிட்டு ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் டெய்லி போயிட்டு ஒரு பிளான்ட்டை நட்டு வச்சுட்டே வருவார். அவர் ஜஸ்ட் இருந்து அவர் ஆசைப்பட்டாரு, இந்த இடத்த வந்து நான் பிளான்ட்டா மாத்தணும், டெய்லி வந்து ஃபாரஸ்டா மாத்திடணும் சொல்லிட்டு ஒரு இடத்த ஃபாரஸ்டா மாத்தணும் சொல்லி டெய்லி நினைச்சிட்டே இருந்தார். ஸோ நினைச்சிட்டே இருந்தா மட்டும் எல்லாமே நடந்துருமான்னா கிடையாது. அதுக்கான வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, நான் டெய்லியும் போயிட்டு ஒரு பிளான்ட்டை மட்டும் இது பண்ணிட்டு வருவேன் சொல்லிட்டு நட்டுட்டு வந்தார். ஸோ அது பாத்தீங்கன்னா 40 வருஷம் கேச்சு ஒரு ஃபாரஸ்டா ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் அவருக்கு வந்து ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு கொடுத்திருப்பாரு, அவங்க பேர் கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த எக்ஸாம்பிள் வச்சுன்னா எந்த விஷயத்தா இருந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து இதை பண்ணணும்னு ஆசைப்படுவோம், பட் ஆனால் அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கவே மாட்டோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் எழுத சொல்லுவார். ஸோ அது பிடிச்சிருக்க ரீசனை நம்ம எப்படி நம்ம இப்போ இருக்க மைண்ட் செட்ல இன்னைக்கு இருக்க மைண்ட் செட்ல எப்படி அச்சீவ் பண்ணலாம் சொல்லி எழுதுவார். ஸோ அதே இதை அடுத்த நாள் நம்ம எடுத்துக்க போது அந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணல, ஸோ என்ன பண்ணாதனால ஏன் பண்ணல, அது எப்படி பண்ணலாம், இன்னைக்கு எது எப்படி பண்ணலாம், இல்லை அது தப்பா இருக்குன்னு நினைக்கிறோம்னா சரி ஓகே அது வேற எப்படி பண்ணிருக்கலாம், இதுக்கு மாதிரி இருக்கவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கரெக்ட் பண்ண சொல்லுவார். நம்ம எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எதுவுமே வந்து நம்ம ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம்னா நம்ம அதை ஸ்டப்போனா இருந்துடுறோம். ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம கரெக்ட்னு எப்பயுமே வந்து ஸ்டப்போனா இருக்கும், என்னைக்கா நம்ம புரியும் அது தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எப்பயுமே கரெக்ட் கிடையாது, நம்ம எல்லாருமே வந்து என்னைக்கா டெய்லி மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம எப்பயுமே மிஸ்டேக் பண்ணுவோம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டாரா, நீங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ணும்போது இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம நினைக்கும்போது நம்ம பண்றது தப்புறான்னு தெரிஞ்சாரா நம்ம டெய்லி லேர்ன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பண்றது எப்பவுமே கரெக்ட்னு சொல்லி இருப்போம்னா நம்ம என்னைக்குமே லேர்ன் பண்ண மாட்டோம். நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வந்து டெய்லி பண்றது தப்புன்னு தெரிஞ்சாலும் நம்ம அதை டெய்லி இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது கடைசி வரைக்கும் நம்ம இம்ப்ரூவ் ஆக மாட்டோம் சொல்லுவாரு. ஆத்தர் வந்து செல்ஃபிஷை பத்தி நிறைய பேசியிருப்பாரு. நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்ம செல்ஃபிஷா இல்லைன்னு சொல்லுவே இருப்பாரு. எனக்கு அது கரெக்டா அவர் என்ன எக்ஸாம்பிள் சொன்னாலும் தெரியல, பட் ஆனால் அந்த எக்ஸாம்பிள் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு என் லைஃப் எப்படி நான் போயிட்டு பண்ணிக்கிட்டேன் அதை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா செல்ஃபிஷ்ல ஒரு மெயினா எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. செல்ஃபிஷ் நம்ம என்ன இருக்கோம், நம்ம வந்து நம்ம நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், அது நம்ம அவங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து நல்லதுலாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து வீட்டுக்கு வந்து லேட்டாக போகுதோ, இல்லை நைட் வந்து சீக்கிரம் தூங்காமல் மார்னிங் லேட்டாக எழுந்திருக்குதோ, இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்க கஷ்டப்படுத்தாமல் இருக்கோம் நினைக்கிறோம். பட் ஆனால் நம்ம வந்து செல்ஃபிஷாக தான் இருந்திருக்கோம். என்னன்னா வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இல்லை நமக்கு வீட்டில் சாப்பாடு செஞ்சு கொடுக்குதோ, நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாங்க, மீண்டும் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை அப்பா அம்மா யாரோ ஒருத்தர் இருக்கலாம். பட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம என்னைக்கா ஒரு நாள் அவங்க பத்தி யோசிக்காம அவங்க அவங்க டெய்லி தூங்குனாரா காலையில் நம்மளுக்கு மட்டும் எழுந்திருப்பாங்க, அவங்க டெய்லி அந்த ரொட்டீன் 365 இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம யோசிக்காம, நம்ம அவங்களை தொந்தரவே பண்றது இல்லை, நம்ம அப்படியே நம்ம நார்மல் லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு நம்ம டெய்லி லேட்டா வருதோ இல்லை மார்னிங் டிஃபன் லேட்டா சாப்பிடுதோ அந்த ஏதோ ஒரு இது பண்றதுனால அவங்களுக்கு லேட் ஆகும். ஸோ அந்த விதத்தை ஒரு செல்ஃபிஷா தான் இருக்கும் சொல்றாரு. ஸோ ஆத்தர் வந்து வேற பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாரு, நிறைய பேர் வந்து செல்ஃபிஷா தான் இருக்கும் அந்த லைஃப்ல. அதுமாதிரி ஆத்தர் வந்து இது வந்து தூக்கம் ரொம்ப முக்கியம் சொல்லுவாரு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு மினிமம் 6 hours தூங்கி ஆகணும், அது ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல பொறுத்துன்னு சொல்லுவாரு. அது எப்படின்னா வந்து எதை டிஃபெக்ட் ஆகணும், ஒரு எக்ஸ்பிரிமெண்டே பண்ணிருக்காங்க, பிஹேவியர் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு யூரோப்ல ஆக்சுவலா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிருக்காங்க. சில பேர் வந்து 4 மணி நேரம் வரைக்கும் தூங்க வச்சிருக்காங்க, தூங்கும்போது அவங்களோட ஆக்டிவிட்டியில என்ன வந்திருக்குன்னா, சரி நான் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம் போதும் சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் கண்ணை மட்டும் முடிக்கிறேன், நான் வந்து கை ஆட்டிட்டே இருக்கேன் சொல்லிட்டு மனுஷங்களோட ஆக்டிவிட்டிஸ் தான் மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயத்த மறக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 4 நாளுக்கு மாதிரி அவங்க கிட்ட ஒரு சொன்ன விஷயத்துல ஒரு 2-3 மாசம் தெரிச்சு ஒரு 4 hours மட்டும் தூங்கிட்டு இருக்கவங்க அது அதுக்கப்புறம் நிறைய விஷயத்த மறக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தூக்கம் இல்லாம இருக்கும் போது லைஃப்ல வந்து நிறைய விஷயத்த மறந்துடும் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்டா ப்ரூவ் ஆனது ஒரு ஸ்டோரியா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மேரேஜை பத்தி ஒரு சொல்லியிருப்பாரு. ஸோ மேரேஜ்ல வந்து நிறைய இடத்துல டைவர்ஸ் ஆகுது அது மாதிரி இதான் சொல்லிட்டு ரீசன் அதுக்காக என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க மேரேஜ் பண்ணிருக்கிறது தப்பு இல்லை, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் போகணும். ஏன்னா வந்து லைஃப்ல வந்து எல்லாருமே ஒரே லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க வரும்போது முன்னாடி எல்லாருமே வந்து ஒரு கவுன்சிலிங் போயிட்டு லைஃப்ல என்னென்ன பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைகள் வரும்போது நீங்க என்ன ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே நீங்க வந்து எழுதிட்டு அதை அப்படியே பண்ணணும் அவசியம் இல்லை. பட் ஆனா முன்னாடியே உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்போகுது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம பிரெயின் வந்து அதுக்கு வந்து சப்கான்சியஸ் பிரெயின் தயாரா இருக்கும். ஸோ எப்படி இந்த கொரோனாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் வந்து கோவிடோட இன்ஜெக்ஷனை போட்டுட்டு நம்ம பாடி வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் கோவிட் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி முன்னாடியே இந்த ப்ராப்ளம்ஸாக வரும் இந்த மாதிரி வரும்போது என்ன நடக்கும் சொல்லிட்டு அந்த கவுன்சிலர் கிட்ட நீங்க போய் கேட்கும்போது அவங்க கவுன்சிலர் இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் டவுன் பண்ணுவாரு. ஸோ அதில் நீங்க எப்படி இப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரே வந்து முன்னாடி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்படி இருந்த ப்ராப்ளத்தை இப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க சொல்லும்போது
உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமோ நம்மளோட பிரெயின்ல என்ன ஆகணும், ஓகே லைஃப்ல இப்ப இப்படியா வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ அதனால என்ன சொல்லணும், ஆத்தர் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நீங்க யார் கூட இருக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் இருக்கும். ஸோ அதனால வந்து நிறைய பேரை இக்னோர் பண்ண சொல்லல, அவங்க கிட்ட இருங்க, பட் ஆனா உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ரெடி பண்ணிக்கோங்க சொல்லுவார் ஆத்தர். அதே மாதிரி இன்னைக்கோட மிஸ்டேக்கே இன்னைக்கே விட்டுருங்கன்னு சொல்லுவார். இன்னைக்கு நம்ம ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோம், இன்னைக்கு ஏதோ நம்ம கில்ட்டியா இருக்கோம்னா உங்களே வந்து மன்னிச்சு விட்டுருங்க, ஃபார்கிவ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இது பண்ணது வந்து தப்பு தான் சொல்லிட்டு அன்னைக்கு அக்செப்ட் பண்ணிட்டு அந்த தப்பை வந்து ஒரு உறுத்தலாம் எடுத்துக்காம அடுத்த நாள் லைஃப் எடுத்துக்கும் போது எடுத்துக்காம நீங்க அதை இக்னோர் பண்ணிடுங்க. எவ்வளோ பெரிய தப்பா இருந்தாலும் சரி, பட் அதை இக்னோர் பண்ணிட்டு அந்த லைஃப்ல அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. அது பண்ணிட்டோன்ட்டு யார்கிட்டயுமே சொல்லாதீங்கன்னு சொல்றாரு, இன்க்ளூடிங் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்டயும் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு டைம்ல வந்து அது உங்ககிட்ட வந்து தப்பான விதத்திற்கு சொல்ல தப்பான விதத்தை சொல்ல மாட்டாங்க, பட் ஆனா ஒரு உதாரணத்துக்கு இவன் இது மாதிரி பண்ணா, பட் ஆனா இப்ப இப்படி மாறிட்டா சொல்லும் எதுவும் நம்ம ஒரு சப்கான்சியஸ் பிரெயின் அதை வந்து கேப்சர் பண்ணி ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படும். ஸோ அந்த கஷ்டப்படுற ஒவ்வொரு இதுவும் உங்களை வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. மனுஷனோட தாட் ப்ராசஸ் வந்து எப்பயுமே மாறிட்டே இருக்கும். சின்ன வயசுல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு வேற ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், அது வந்து மாறிட்டே இருக்கும்போது உங்களோட தாட் ப்ராசஸ்ல ஏன் அந்த தாட் ப்ராசஸ் எப்படி வந்து மாறிட்டே இருக்கு, இதுல இருந்து ஏன் இதுக்கு மாறின, எனக்கு இந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா சொல்லிட்டு அந்த எந்த விஷயத்துல இருந்து ஏன் மாறின சொல்லிட்டு ரீசன் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து உங்களுக்கு இல்லை நீங்க ஏதாவது ஒரு புதுசா மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா விஷுவல் பண்ற அந்த இமேஜ் எல்லாமே இல்ல அந்த கோட்ஸ் அந்த வார்த்தைகள் எல்லாமே அது ரிலேட்டடா எடுங்க. நீங்க ஏற்கனவே வந்து ஒரு விஷயத்த வந்து இதுல இருந்து இப்ப மாறி இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஃபுட்பால் பிடிச்சிருக்கு, ஃபுட்பால்ல இருந்திருக்கீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு இண்டஸ்ட்ரி மாறிட்டு நீங்க ஐடியில போகணும் இல்ல அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏன் மாறினீங்க, அந்த ஃபுட்பால் இண்டஸ்ட்ரியிலோ ஏதோ ஏதோ ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு அந்த கம்பெனிலும் ஏன் மாறினீங்க, அது ரீசன் என்ன, ஸோ எதனால பிடிச்சி மாறினீங்க, அதை பிடிச்ச ரீசன் எதனால எது, அதுக்கப்புறம் நீங்க அந்த இண்டஸ்ட்ரியை ஏன் வெறுத்தீங்க, ஏன் அது உங்களுக்கு பிடிக்காம போச்சு, அது எல்லாத்தையுமே நீங்க அனாலிசிஸ் பண்ணி அது ரிலேட்டடா நீங்க இப்போ வேற ஏதாவது பிடிச்சிருக்கு நீங்க மாறணும் உங்களை ஹேபிட்டா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு அது ரிலேட்டடா இருக்க இமேஜஸ் அது ரிலேட்டடா இருக்கும்போது உங்க சப்கான்சியஸ் பிரெயின் ஈஸியா சீக்கிரம் எடுத்துக்கோ சொல்றாரு. அதுமே ஆத்தர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, நம்ம நிறைய இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ணலன்னா நம்ம ஈஸியா வந்து பனிஷ் பண்ணியிருப்போம் சொல்லுவாரு. பட் ஆனா உங்களை நீங்க பனிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதுல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அந்த விஷயத்த வந்து பண்ணதை மறக்கவே மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல அச்சீவ் ஆனதுக்கு அப்புறமோ ஏதோ ஒரு அந்த ஓவர் கம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு அச்சீவ்மெண்டா சொல்லுவோம், நான் இந்த இடத்துல வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அந்த கஷ்டப்பட்டதை நான் என்ன பனிஷ் பண்ணி தான் இந்த ஓவர் கம் பண்ணேன் சொல்லும் போது என்ன ஆகும்னா உங்க சப்கான்சியஸ் பிரெயின்ல ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ் கொண்டு வரும். அது எங்க எப்போ அஃபெக்ட் ஆகணும், திருப்பி நீங்க ஏதோ ஒரு விஷயத்த இன்னொரு இடத்துல பண்ணும்போது அப்போ திருப்பி இந்த பனிஷ்மெண்ட் பண்ணலாம் சொல்லும், பட் அது ஹேபிட்டா மாறிட்டே போகும். அது இல்லாம உங்களை வந்து நீங்க பனிஷ் பண்றது ஒரு கெட்ட விஷயமா மாறிடும் சொல்றாரு டாக்டர். ஏன்னா நம்மளை பனிஷ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்போ நீங்க நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பனிஷா நம்ம வளர்ந்துட்டோம், ஸோ அதனால நம்ம அடுத்தவங்களே பனிஷ் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட் போகும்போது லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனைகள் கொண்டு வரும். ஏன்னா வந்து நம்ம கிட்ட இருக்கிறத மட்டும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும், அடுத்தவங்க நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா நம்ம சப்கான்சியஸ் பிரெயின்ல என்ன பதிஞ்சிடும்னா ஒரு விஷயத்த நம்ம பனிஷ் பண்ணா நம்ம ஜெயிச்சிட்டோம், ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்தவங்களையும் பனிஷ் பண்ணா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நல்ல எண்ணத்துக்கு தான் நம்ம பண்ணுவோம். பட் ஆனா அது வந்து ஒரு லைஃப்ல பெரிய இதோ அஃபெக்ட் ஆயிரும். அதனால நெகட்டிவ் இருக்க எதையுமே வந்து உங்க சப்கான்சியஸ் பெயின் கிட்ட கொண்டு போவாதீங்க, ஏன்னா உங்க சப்கான்சியஸ் பெயின் நீங்க எதை சொன்னாலும் நம்பிடும். அதே மாதிரி ஆத்தர் வந்து அந்த ரிலிஜியன் எப்படி ஃபார்ம் ஆச்சு, ரிலிஜியன் இந்த சப்கான்சியஸ் பெயினோட எப்படி லிங்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார். ரிலிஜியன் வந்து இந்த மாதிரி சப்கான்சியஸ் பெயின் முன்னாடியே முன்னோர்கள் நிறைய பேர் தெரிஞ்சதுனால அவங்க வந்து சப்கான்சியஸ் பெயினை பின்னாடி கொண்டு போனா நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து இந்த இடத்துக்கு போனா அமைதியா இருக்கும், நம்ம இப்படிதான் மெடிடேட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஒரு இது ரிலீஜனும் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமா போனாங்க. ஸோ அவர் சொல்ற அந்த ஒரு விஷயம்னா உங்களால நம்ம பாடிக்கு பெயின் பெயின் இருக்குன்னு சொல்லி சப்கான்சியஸ் பெயின் அதனாலே அந்த பெயினை எடுக்க முடியும். ஸோ அதை வந்து யாருமே வந்து பிலீஃபா டைரக்டா சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நிறைய எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க, நிறைய இடத்துல என்ன ஸ்டோரியில நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு ரிங் போட்டுருந்தே ரிங் போட்டுட்டு இருக்கும்போது உங்களோட பாடியில இருக்க அந்த இது டிசீஸா கியூர் ஆயிரும் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதுல வந்து அந்த ரிங் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அது ஆத்தர் வந்து அந்த ரிங்கால அது கியூர் ஆகல, உங்களோட பிலீஃப் நீங்க அது ரிங் போட்டதுனால உங்ககிட்ட இருக்க பாடியில இருக்க டிசீஸா நீங்க போயிடுச்சு நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போயிருப்பாங்க. அது அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரிசர்ச் நடந்தது, சில பேருக்கு மட்டும் வந்து ரிங் மாறி கொடுத்துட்டு உங்க பாடியில வந்து டிசீஸ் சரியாயிரும் ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டே தான். டாக்டரும் பாத்தீங்கன்னா அனஸ்தீசியா முன்னாடியா பாத்தீங்கன்னா அனஸ்தீசியாவே கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலா என்னன்னா வந்து மைண்ட் அந்த
ஹிப்னாட்டிசம் டெக்னிக்லயே வந்து உங்களை வந்து நீங்க மயக்கத்துக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு எந்த வழியும் தெரியாது, உங்க கால் வந்து மறுத்து போயிடுச்சு, உங்க கால்ல எந்த பெயினுமே இப்ப இல்லை சொல்லிட்டுனா வந்து முன்னாடி டாக்டர்ஸ் அனஸ்தீசியா கண்டுபிடிக்கிறதுக்கு மாதிரி இந்த ஹிப்னாட்டிக்ஸ் டெக்னிக்ஸ் மூலியமா தான் உங்க அந்த பாயிண்ட் உங்க வழி தெரியாம இருக்கும் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சில பேர் வந்து இப்ப ஹிப்னாட்டிசம் வந்து ப்ராப்பரா பண்ண முடியலதான் இப்ப அனஸ்தீசியா வந்து நிறைய வந்ததாகவும் ஆத்தர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் நம்ம விஷயம் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இதை பண்ண மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லுவான். ஆனால் இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துருப்பான், இன்னொரு ஃப்ரெண்டா ஃபுல்லாக நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். ஸோ திடீர்னு வந்து ஒரு லாஸாக முடிச்சிடும். ஸோ லாஸாக முடிஞ்சதுனால அந்த ஃப்ரெண்டு வந்து அவன் பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஒரு ஐடியா மட்டும் கொடுத்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவானா, அவன் திருப்பி அவன் நார்மல் லைஃப்பை பார்த்து போயிட்டு அவன் அடுத்து திருப்பி பேங்க் லோன் எடுத்து அவன் திருப்பி இன்னொரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சா, தனியா பண்ண ஆரம்பிச்சப்போ சக்சஸ்ஃபுல் ஆயிட்டான். ஆனா இந்த ஃப்ரெண்ட் என்ன ஆச்சுன்னா அவன் புரிஞ்சுக்காம ஸோ ஜஸ்ட் அவன் ஐடியா கொடுத்தா சக்சஸ்ஃபுல் ஆகுறான்னு நினைச்சிட்டு இந்த நம்மளை ஏமாத்திட்டான் சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டோட வீட்டை போய் கொளுத்திருப்பான். ஸோ அந்த வீட்டை கொளுத்தும்போது அந்த ஃப்ரெண்டு புரிஞ்சுப்பான், அந்த ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிட்டு ஸோ நீ இந்த கோபத்துல பண்ணிட்ட, ஸோ அதான் அவனை மன்னிச்சிடுறேன்னு சொல்லிட்டு விட்டுருவான். பட் ஆனால் ரொம்ப நாள் கேச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க. மீட் பண்ணது என்னன்னா ரிவெஞ்சை வந்து ஃபர்கிவ் பண்ணியிருப்பான். பட் ஆனால் அந்த இன்சிடென்ட்டை மறக்காம இருக்கனால லைஃப்ல நம்ம கடைசிக்கும் ஒன்னா சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ அதான் ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, ரிவெஞ்ச் கூட நீங்க யாராவது ரிவெஞ்ச் பண்ணியிருந்தா கூட நம்ம அந்த ரிவெஞ்ச் மறந்துடுவோம். பட் ஆனால் நம்ம சப்கான்சியஸ் பிரெயின் என்னன்னா நம்ம அவங்களை மன்னிச்சு விட்டோம் பாத்தீங்களா, அந்த மன்னிச்சு விட்டதை நம்ம வந்து கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டே இருப்போம். ஸோ அதனால அவங்க கூட நம்ம அவ்வளவு சீக்கிரம் ஒன்னா சேர்ந்து திருப்பி வாழ முடியாது. முடிச்சோடனே எனக்கு தோணுன ஒரே விஷயம், அதை ரெண்டு மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த புக்கு படிச்சு முடிச்சதுக்கப்போ நான் லைஃப்ல வந்து பார்த்தோன்னே எனக்கு எந்த விஷயம் டிஃப்ரெண்டா தெரிஞ்சதுன்னா, இந்த பிலீஃப் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா எங்க வந்து நிற்கணும், கடவுள் இருக்கும் பிலீஃப் இருக்கும். ஸோ கடவுள் இருக்குன்னு ஒரு நம்புறவங்க ஒருத்தவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்புறவங்க, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் எல்லாம் பிலீஃபோட நம்ம நிறைய அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே, நான் இதுல அனாலிசிஸ் பண்ணும்போது நான் இதுல ரெண்டு சக்சஸ்ஃபுல் பீப்புளை பார்த்தேன். ஸோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ரஜினி, ரஜினி பாத்தீங்கன்னா வந்து டிவோஷனலா கடவுள் ரொம்ப நம்புவாரு. அதே மாதிரி வந்து கமல் பாத்தீங்கன்னா கடவுளை நம்ப மாட்டாரு. ஸோ இந்த ரெண்டு பீப்புளுமே எப்படி சக்சஸ்ஃபுல் ஆனாங்கன்னு பார்க்கும்போது ரஜினி பாத்தீங்கன்னா வந்து டெய்லியும் போயிட்டு கடவுள் கிட்ட வேண்டுவாரு, நான் இப்படி ஆகணும், நான் இந்த மாதிரி பெட்டரா ஆக்டிங் பண்ணணும், பெட்டரா இது பண்ணணும் சொல்லிட்டு அவர் எப்பயுமே வந்து அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பார். ஸோ இந்த கடவுள் கிட்ட ப்ரே பண்ணும்போது தெரிஞ்சோ தெரியாம அவர்கிட்ட வந்து சப்கான்சியஸ் மைண்ட சொல்லிட்டே இருப்பார். அதே மாதிரி கமல் பாத்தீங்கன்னா கடவுளை நம்ப மாட்டாரு, ஆனா வந்து ஒரு வாட்டி அவர் எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா அவர்கிட்ட அவரே பேசிப்பாரு. நீங்க விக்ரம் படம் பார்த்தனாலும் சரி, எந்த பிக் பாஸ் எது பார்த்தனாலும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்றதை விட அவர் சொல்லுங்கன்னு பாத்தீங்கன்னா அவருக்கே திரும்பி சொல்ற மாதிரியே தான் சொல்லுவாரு, தம்பின்னு சொல்லிட்டு அவரே வந்து அவருக்கு திருப்பி சொல்ற மாதிரி சொல்லிப்பாரு. ஸோ அது ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் பிரெயின் கிட்ட ஒரு விஷயம் வேணும்னு நடக்கிற விஷயத்த அவங்களே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இதுதான் இது பார்த்த விஷயம். நான் அடுத்தது என் லைஃப்ல நான் சப்கான்சியஸ் பிரெயின்ல எப்படி மாத்திக்கிட்டேன்னா, ஸோ இந்த ஆத்தர் இது நான் எந்த புக்ல இது படிச்சேன்னு தெரியல, பட் இந்த ஒரு டெக்னிக் தான் எனக்கு நிறைய இடத்துல மாத்துச்சு. நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு போவோம், ஹேபிட்டா போவோம், நம்ம எல்லாருமே என்ன ஆகும்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல இன்னைக்கு இந்த விஷயத்த நான் பண்ணல ஸோ அப்படி சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல வந்து இன்னைக்கு மார்னிங் ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் நான் ஒரு 5 மணிக்கு எழுந்திக்கணும்னு நினைக்கிறேன்னா நான் இன்னைக்கு 5 மணிக்கு எழுந்திக்க மறந்துட்டேன். ஸோ இன்னைக்கு 6 மணிக்கே எழுந்திச்சினா அதுக்கு என்ன ஆகும், அந்த 1 ஹவர் நினைச்சிட்டு இருப்போம், நம்ம இன்னைக்கு நினைச்சது 5 மணிக்கு எழுந்திக்க முடியல சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங்ஸ்ல இருக்கும், இன்னைக்கு டே வந்து லேசியா போகும் சொல்லிட்டு அந்த ஒரு தாட் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். ஆனா நம்ம வந்து ஒரு ஹேபிட்டா பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும்ன்ட்டு நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா அது இம்ப்ரூவ் ஆகுது, எப்படி இம்ப்ரூவ் ஆகணும்னா நம்ம என்னைக்கா ஒரு நாள் மிஸ் பண்ணிருப்போம். ஸோ அந்த டே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை ஒரு 4 நாள் பண்ணிட்டு இருப்போம், 5வது நாள் மட்டும் இன்னைக்கு கடைசி நாள் எப்படியாவது பண்ணிடணும்னு வச்சா நம்ம தெரியாம நம்ம சப்கான்சியஸ் பிரெயின் அதை நம்ம புஷ் பண்ணி பண்ண வைப்போம். ஸோ அதை நடுவில் கண்டிப்பா ஏதோ நாள் விட்டுருப்போம், ஆனா விட்ட பாயிண்ட வந்து நம்ம பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம ஏமாத்திட்டு பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு அட்வான்டேஜா இருக்கும். ஒரு 5th day வந்து எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு அந்த ஆக்டிவிட்டியை நம்மளால பண்ண முடியும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம நடுவில் பண்ணாம விட்டுருப்போம், பட் ஆனா அதை பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம சப்கான்சியஸ் பிரெயினை நல்ல விதத்துக்கு ஏமாத்திட்டு பண்றது தப்பு இல்லை. ஸோ அது என் விஷயத்த நிறைய விஷயத்த நான் அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் லைஃப் நிறைய மாறுச்சு. ஏதோ ஒரு ஹேபிட் கொண்டு போகும்போது நான் அது அன்னைக்கு பண்ணாம விட்டுருப்பேன் ஏதோ ஒரு மைண்ட் செட் ஏதோ ஒரு இதனால, பட் அது அன்னைக்கு நான் பண்ணேன் சொல்லிட்டு என் சப்கான்சியஸ் பிரெயினை சொல்லி ஏமாத்தி நான் இத்தனை நாள் பண்ணேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அது ரெகுலரா போகும். ஸோ ஹேபிட்டை கொண்டு வரதுக்கான ஒரு டெக்னிக் இது. ஆனா இது ஏதோ ஒரு புக்ல படிச்சேன், ஆனா எந்த புக்குன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஸோ இது எக்ஸாம்பிளாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது என் லைஃப்ல மாறுச்சு. ஸோ இதான் ஓவரால் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், நிறைய விஷயம் நான் சொல்லல. பட் ஆனால் வந்து டெக்னிக்ஸ் வந்து நிறைய பிசிக்ஸ் கூட கம்பேர் பண்ணி பயாலஜி கூட கம்பேர் பண்ணி இன்னொரு டீட்டெயில் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த புக் வந்து என்னன்னா நீங்க ஏதோ ஒரு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புக் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டா போகும் உங்களுக்கு.
தேங்க்யூ.